கசு மேல கசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ரசு லட்சுமி வாச கதவ தட்டுகிற வேலை இது. இப்ப அப்படி கிடையாது. ரோசி லட்சுமி பேங்க் கதவ தட்டுகிற நேரம் இது. தட்டுனா செல்லாது, கொட்டுனா எத்தனை போயிருவாங்க, எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு தெரியல. பாத்தீங்களா, இன்னில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, 2000 rupees தான் நீங்க பேங்க்ல கொடுத்து மாத்திக்கோங்க. மாத்திக்கலாம். அந்த நோட்ல சிப் இருக்கும், எங்க எத்தனை போய் பதுக்கி வச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கலாம் சொன்னாங்களே. இல்ல எனக்கு தெரிஞ்சு பிங்க் கலர் பெயிண்ட் தீந்திருக்கோம்னு நினைக்கிறேன், அதனால நாங்க வாங்க மறுபடியும் அதுல இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, அதாவது ஆர்பிஐ என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப நீங்க போய் மாத்துறீங்கன்னு வைங்களேன், உங்க அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கணும் அந்த பேங்க்கு. நீங்க அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லைனா கூட போய் மாத்திக்கலாம். உங்க ப்ரூஃப் ஏதாவது ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க, பேங்க்னாலே அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. இல்ல நீங்க மாத்த போறீங்க இல்லையா, சோ அதனால சோ அது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க வச்சிருக்கல, அதுல வந்து டிக்ளேர் பண்ணனும். ஒரு நாளைக்கு 20,000 வரைக்கும் நீங்க வந்துட்டு மாத்திக்கலாம். ஆமா, அத 20,000 மேல நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க பேங்க்ல அப்படினா பான் கார்டு நம்பர் இல்ல, அது வந்து எழுதணும் அப்படி வந்து சொல்லிருக்காங்க. ஓகே, இப்படி பல்வேறு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிருக்காங்க. நீங்க எப்ப மாத்த போறீங்க 2000 நோட்லாம்? 2000 நோட்டா? 10 ரூபாய் காயின்ஸ் மாத்துறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு. 2000 நாங்க மாத்த, மாச கடைசில 1000 ரூபீஸ் தாங்க இருக்கு. 2000 எங்கங்க இருக்கு? ஃபைன், அந்த மாதிரி நீங்க மாத்திடுவீங்களா 2000 ரூபீஸ்? இல்ல, நான் 10 ரூபீஸ் ஜிபே ல தான் பண்ணுவேன். சோ டிஜிட்டல் இந்தியா, வி ஆர் இன் தி சேம் போட். ஓகே ஓகே, இப்ப ஃபுல்லா டிஜிட்டல் மயம் தான்ல ஃபுல்லாவே. அதாவது முன்னாடி எல்லாம் பயங்கர கூட்டமா ஏடிஎம் வாசல்ல இருந்தாங்க, இப்ப கூட்டமா இருக்கா நிறைய? இல்ல அவ்வளவு கூட்டம் இல்லைன்னா செப்டம்பர் 30-ஆம் தேதி வரைக்கும் மாத்திக்கலாம் சொல்லிருக்காங்க. ஓ, அதனால அதனாலதான் கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. Flight number 324 is arriving on Singapore. CM இங்க இருந்து சிங்கப்பூர் போயிட்டாரா, அதான் அப்படி சொல்றீங்க? நானே சும்மா ஏதோ பண்றேன், அதுக்குள்ள CM சிங்கப்பூர் போயிட்டாரா? யா, சிங்கப்பூர் வந்து போயிட்டாரு. அங்க போயிட்டு எதுக்காக போயிருக்காரு? எதுக்காக போயிருக்காரு? அங்க இருக்கிற வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஈர்க்கிறதுக்கு இங்க பெரிய மாநாடு எல்லாம் போட போறாங்கல்ல. கரெக்ட். ஆமா, சிங்கப்பூர் ஜப்பான் டூர் அதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ் டூர், அதாவது போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சில விஷயங்கள் நடக்கும். ஆமா, சம்பந்தம் வீட்டுல இருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா பத்திரமா போயிட்டு வாங்க, நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதான் வெற்றிகரமா நீங்க திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎம் போனாருன்னா அவர் கேபினட்ல இருந்து அமைச்சர்கள் எம்எல்ஏஸ் எல்லாம் வந்துருவாங்களே. ஆமா, வந்து எல்லாருமே வந்து புக்ஸ் ஷால் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, தங்கம் தென்னரசு அவர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு, ஒரு 1 மினிட் பேசுறாங்க. ஆமா, பாருங்க, நீங்க தான் இந்த வாட்டி வந்து நிதியமைச்சர், நல்லா பாத்துங்க. ஓகேவா, போயிட்டு வந்துடும், எல்லாரும் பாத்துங்க. அடுத்து காந்தி அவர்கள் வராரு. காந்தி அவர்கள் அண்ணா என்னங்க இது, எங்க மில்லே செஞ்சு துண்டுன போட்டுக்குங்க, அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு. அங்க பாருங்க, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள், ஆனா உங்களுக்கு பால் போல மனசுன புடிங்க பாத்து. அங்க பாருங்க, பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் வராரு. எங்க, அதாவது முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. கையில பால் கோவாவா? ஐயா, அதனாலதான் அந்த டப்பாவை பார்த்துதான் நான் டக்குன்னு அப்படி சொல்லிட்டேங்க. ஓகே, ஆவடி நாசர் அவர்கள் வந்து அண்ணா அண்ணா சேஃபா போயிட்டு வாங்க, சேஃபா போயிட்டு வாங்க, முதல்வர் வந்து தட்டி கொடுத்துட்டு. ஓகே ஓகே, எல்லாம் உங்களை மைண்ட்ல வச்சிருக்கேன் நானு, அடுத்து எப்படியாச்சும் வேற டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றேன்ற மாதிரி ஏதோ சொல்லிருப்பாரு போல. ஓகே அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு, அண்ணா, அதாவது முன்னாள் அமைச்சர் நாசர் அவருடைய மைண்ட் வாய்ஸ், அண்ணா இப்பெல்லாம் வந்து நான் கல் எடுத்து எரியுறது இல்லைண்ணே, கருத்துக்களை மட்டும் தான் எரியறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒண்ணு போயிருக்கும் போல உள்ள. எல்லாரும் டக்கு டக்குன்னு போனாங்க, நாசர் அவர்கள் கிட்ட மட்டும் அந்த ஒரு நிமிஷம் நின்னு அப்படின்னு பேச அமைச்சிருக்காங்க. பேசணும்ல. 2024 வருகிற ஜனவரி மாதம் சென்னையில நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்காக அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்று நாங்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருந்து முதல்வர் அவர்கள் சிங்கப்பூர் போய் இறங்கிட்டாங்க இல்லையா, சோ அவரை வரவேற்கிறதுக்காக டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து அங்க ரெடியா இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் போனது டிஆர்பி ராஜா அவர்கள் தான். ஆமா, வாங்கண்ணே, இப்படி பாத்தீங்களா, கன் மாதிரி வந்து நின்று பாருங்க. நான் ஏர்போர்ட்ல எதா இருந்தாலும் அவரோட துறையிலங்க இருக்காங்க வந்திருக்காரு முதல்வர். ஆமா, புதுசா கொடுத்து புது அமைச்சர்ல ஒர்க் எல்லாம் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்டா இருக்கும். போயிட்டு அவருக்கு வந்து வெல்கம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அங்க செட்டில் இருக்காரு. முதலமைச்சர் எதற்காக வந்துட்டு சிங்கப்பூர் போயிருக்காரு? ஏங்க இவ்வளவு நேரம் கத கதையா சொன்ன, அப்புறம் இதே கேள்வி கேக்குறீங்க என்கிட்ட? நீங்க சொல்லுங்க, எதுக்காக போயிருக்காரு? அதாங்க, இன்வெஸ்டர்ஸ் போய் பாக்குறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இழுக்கிறதுக்கு. இல்ல, இன்ப சுற்றுலா போயிருக்காரு அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லிருக்காரு.
அப்படியா? ஆமா கேள்விப்பட்டேங்க. அதாவது என்னன்னா, முன்னாடி ஒரு வாட்டி ஒரு டூர் ஒன்று போனாரு, அதுவும் வந்து டூர் தான். இந்த வாட்டி ஒரு டூர் ஒன்று போயிருக்காருல, இதுவும் ஒரு சுற்றுலா தான், இன்ப சுற்றுலா தான் போயிருக்காரு. அதாவது அப்ப போயிட்டு அவர் இவருக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு நினைக்கிறேன், அப்பவுமே எதுவுமே வாங்கிட்டு வரல, இப்ப போய் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டாங்க. ஏங்க இது அரசு சார்பா போனது, வீட்டுக்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அவர் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலன்னு கேக்கலங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா. சோ போன டூர்ல வந்து எந்த விதமான முதலீடும் வரல அப்படின்னு வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. சோ இந்த டூர்லயும் அந்த மாதிரி ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு. என்ன இருந்தாலும் முன்னாடி இபிஎஸ் அண்ணனும் ஒரு வாட்டி முதலமைச்சரா இருக்கும் போது இப்படி ஃபாரின் டூர் எல்லாம் போனாரு, அந்த ஒரு கரிஸ்மா நல்லா இருந்துச்சு, சூப்பரா. என்ன ஜாலியா. சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி பாத்தீங்களா? இல்ல இதெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் சும்மா சொன்னேன், இதெல்லாம் வந்து அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் யோசிச்சேன். இப்ப என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா போயிருக்காருல, அங்க வந்து ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு. அந்த ஊர் பிரதமர் வந்து ஒரு வந்து சிரித்த முகத்தோட வாங்க வாங்க வரவேற்றுட்டு, அங்க அதே நம்ம சண்டை மேளம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. முக்கியமா ஒரு பட்டம் ஒன்னு கொடுத்திருக்காங்க பிரதமர். என்ன பட்டம்? அதாங்க பாஸ், மோடி தி பாஸ் அப்படினு சொல்றாங்கல. பிரதமர் மோடி பாஸ், பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் தி பாஸ். வாங்க பாஸ், போங்க பாஸ், இருக்கு பாஸ், சாப்பிடுங்க பாஸ். அந்த மாதிரி பாஸ் பட்டம் கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு WWF அரினா மாதிரி ஒன்று இருந்துச்சு, பெரிய ஸ்டேஜ். நீங்க பாத்துக்கிங்களா இப்படி இருக்கும் வரிசையா? ஆமா. ஸோ பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து அந்த ஊர் வெல்கமிங் ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, அந்த ஊர் கல்ச்சர் போல அந்த மாதிரி வெல்கமிங்லாம் கொடுத்துட்டு, இப்போ எதுக்கு இந்த பயணம்? எதுக்குன்னா வந்துட்டு நாங்கள் நட்புக்காக. ஆமாம், நட்புக்காக. வாங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், நாங்கள் அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுக்காக வந்து போயிருக்காங்க. தமிழ் சாகித்ய திருக்குறள் கே அனுவாத் கா லோகார்பண் கியா. இபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் போனப்ப இன்ப சுற்றுலான்னு சொன்னாரு, இப்போ மோடி அவர்கள் போயிருக்காரு, என்ன சொன்னாரு? பொறுத்து இருந்து பார்ப்போம். கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அன்பில் மகேஷ் அவர்கள். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில இருந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஊட்டியில ஸ்கூலுக்கு போயிருக்காரு? என்ன ஸ்கூல்? அதாவது புதிய இன விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஊட்டியில வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்க, ஆஸ் யூஷுவல் வந்து ஸோ அமைச்சர் அவர்கள் வந்து இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ். ஓகே, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் வந்து இந்த எப்படி ரோப்பில் ஏறுறது, நாட் எப்படி போடுறது, கர்ச்சிஃபில் ஒரு எமர்ஜென்சிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கும். பார்த்தீங்க ஸ்கூலில் இருந்தே நான் அது இருக்கிறது தெரியுது. ஒரு நாலு பிஸ்கெட்டை வச்சு எப்படி வந்து அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுக்கறது, அது மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. ஓகே, அந்த மாதிரி ட்ரைனிங் ப்ராசஸ்லாம் அங்கே போயிருக்காரு. அப்புறம் அங்க வந்து அந்த பாரம்பரிய நடனம் எல்லாம் இருக்குல்ல, தோடர்கள் இருக்காங்கல்ல, ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டான்ஸ், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அங்க டாஸ்மாக்ல ஒரு புது அறிவிப்பு வந்திருக்குங்க. என்னப்பா புது சரக்கு ஏதாவது வருதா இந்த வெயிலுக்கு? ஜில் ஜில் கூல் கூல் மாதிரி இல்லவே இல்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு இல்லையா, சோ அவர் வந்துட்டு ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காரு. ஓ, எதிர்கட்சியில இருந்து குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்களே, எங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு, அதெல்லாம் இல்லையா? இப்போ அதுக்காக இல்ல, நீங்க வந்து கடையை கரெக்ட் டைமுக்கு திறக்கணும், கரெக்ட் டைமுக்கு மூடணும், வெளியே இருந்து வேற ஏதாவது புது சரக்கு உள்ள வருதா போதா அப்படின்னு நாங்க வந்து ரொம்ப கண்டிப்பா வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இப்ப வெளியே எல்லாம் ஃபுல்லா செக்யூரிட்டிக்கு போட்டுருவாங்க போலயே. யார் எங்க போறீங்க, எத்தனை வாங்குனீங்க, ஓ ஓகே, நீங்க எப்படி மிச்சர் மட்டுமா பாத்துப்போங்க, அந்த மாதிரி அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். பிரதமர் அவர்கள் வந்து ஆஸ்திரேலியால இருக்காரு, முதல்வர் அவர்கள் வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு, கல்வித்துறை அமைச்சர் வந்து ஊட்டியில இருக்காரு. நம்ம இந்தியன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அதே முட்டுச்சந்து, அதே முக்குல இருக்க பிரியாணி கடை. ஓகே, ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எரிகிறதை பிடுங்கினால் கொதிப்பது தன்னால் அடங்கி விடுவது போல, அரசாங்கத்துக்கு ஒத்து வரவில்லை என்றால் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அது இன்று நேற்றல்ல, அண்ணன் விஜயகாந்தாக இருந்தாலும் ஐயா விஜயகுமாராக இருந்தாலும் தீர்ப்பு என்று வந்துவிட்டால் தேவையில்லாதவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார். இதுதான் யதார்த்தம். இடிதாங்கி கூட எதிர்கட்சிகளுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் என்றால் வீர ஆவேசமாக மீசையும் கிர்தாவும் வரைந்து கொள்வான். தேவையில்லாத போது கோடை மழை நீரை குண்டாந்தட்டியில் பிடித்து வரைந்த மீசையை அழித்துக் கொள்வோம். அதற்காக மீசை வரைவதற்கான மையும் வரைந்த கையும் வேஸ்ட் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதாவது தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிந்து விட வேண்டும். சில நாட்கள் ஷிப்ட் மாறினால் தம்பி குடைமடக்கியை கூட தூக்கி கடாசி விட்டு செப்னி குடைமடக்கியை வைத்து வண்டி ஓட்டுவது இல்லையா? அது போலத்தான் எல்லாமே. 10க்குள் 1 நம்பர், அது 2 இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தால் அச்சடித்த 2000 நோட்டாக இருந்தாலும்,
இடிதாங்கி நினைத்து விட்டால் செல்லுபடியாகாது. அதற்காக இடிதாங்கி வகையறாக்கள் பாறையிலும் கூரையிலும் பாதாளத்திலும் பதுக்கி வைத்த பணம் எல்லாம் விடுதலை பெற்று பல்லை இழித்து கொண்டு வெளியில் வரும் என்று நினைக்கிறார். பணத்தை பதுக்கியவர்களுக்கு முழி பிதுங்கி தலையை சுற்றி கொண்டு முதுகு பக்கம் வந்து ஒத்த நோட்டு ரெண்டு நோட்டு கடுகு டப்பாவிலும் நோட்டு புத்தகத்திலும் சேர்த்து வைத்திருப்பவர்கள் வைத்த இடம் தெரியாமல் ஏமாந்து போவார்கள். ஆனால் இடிதாங்கி அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டான். கட்சிக்கு கலர் ஒத்து வரவில்லை என்றால் பஞ்சு மிட்டாய் கலரில் உள்ள நோட்டை மாத்திட வேண்டியதுதான். தம்பி கொடைமடைக்கு தனது உடைக்கு ஏற்றவாறு தலைக்கு கலர் கலராக டை அடிப்பது இல்லையா? அது போலத்தான் ஆண்டு காண்டு வண்ண வண்ண நோட்டுகள் அடித்து வெளியிட்டால்தான் பொருளாதாரம் எக்கு தப்பாக உயரும். எதிர்கட்சியில் எதிரியாக இருந்தாலும் மேடைக்கு மேடை திட்டிக் கொண்டாலும் எதிரே எதிரே முட்டி மோதினாலும் நோட்டுகளை மாற்றும் போது ஓர் அணியாக திரள்வது இயல்பான ஒன்றுதான். அதாவது ஆபத்து என்று வந்துவிட்டால் குழப்பங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கத்தில் நாங்கள் அண்ணன் தம்பியாகத்தான் இருக்கின்றோம். இதுதான் இன்றைய அரசியல். அதை மறக்காமல் உண்மை சொல்ல தெரிந்தவன் தான் அரசியல்வாதிக்குரிய அழகு என்று சொல்லுவான் இடிதாய். 2000 பேர் 2000 கேள்வி கேட்டாலும் 2000 ரூபாய் என்பது இனி செல்லாது செல்லாதுதான். நாட்டாமை தீர்ப்புக்கு மறு தீர்ப்பு இனி கிடையாது. ஏனென்றால் இது நள்ளிரவு அறிவிப்பு அல்ல, பட்டப்பகல் அறிவிப்பு என்ற உண்மையை கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஷயம் கேள்விப்பட்டீங்களா? மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்கல, வேற ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு அரசியல் பேச வராங்க. ஆளுங்கட்சியோட முன்னாள் முதலமைச்சருக்கு 100 ஆண்டு விழா நிகழ்ச்சி நடக்கும் போது குடியரசுத் தலைவர் ஒரு அரசு நிகழ்ச்சியிலையும் பீகார் முதலமைச்சர் கட்சி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க போறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில பிரதமரை ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்தா என்னன்னு டெல்லி தொடர்புள்ள தலைவர்கள் சொன்னாங்களாம். ஆனா இப்போதைக்கு அப்படி ஏதாவது நடந்தா அது தேசிய அரசியல குழப்பத்தக்க உண்டாக்குன்னு மூத்த தலைவர்கள் அந்த ஐடியாவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். சோ இனி கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி சூப்பர் விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த லட்சம் விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா, நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.